அனைவருக்கும் வணக்கம். நல்ல வாழ்வியலையும் நல் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் திருக்குறளை நாள்தோறும் ஒரு திருக்குறள் அடிப்படையில் காண்போம். இரு நண்பர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே தன்னோட தொழிலில் பெரிய இடத்துல இருக்காங்க. அதாவது இவர் செய்கிற தொழிலில் இவர் தான் டாப்பில் இருக்காரு, அதே மாதிரி அவர் செய்கிற தொழிலில் அவர் தான் டாப்பில் இருக்காரு. ஆனாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருந்துச்சு. ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ஆனால் இன்னொருத்தர் வந்து நயவஞ்சகர், அதாவது கயவர். அவர் வந்து நம்மளை விட நம்மளோட தொழிலில் நம்ம முதல்ல இருந்தாலும், ஆனால் அவனோட சொத்து அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது தெரியாத இவர் ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்காரு. எல்லாருமே மனிதர்கள் தானே, எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி இவர் பழகிட்டு இருக்காரு. ஒரு நாள் தன்னோட குழந்தைய காணோன்னு ரொம்ப தேடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைய அவர் தான் கடத்தி வச்சுட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு தன்னோட ஃப்ரெண்டு. இது தெரியல இவங்களுக்கு. அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னோட குழந்தைய காணோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவரும் பதறி அடிச்சுட்டு வர மாதிரி வந்து பேசுகிறாரு. ஆனால் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறதே அவர் தான். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் போலவே கயவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால தான் திருவள்ளுவர் தன்னோட 1071 குறளில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே போல்வர் கயவர், அவரென்ன ஒப்பார் யாம் கண்டது இல். அதாவது மக்களை போல தான் கயவர்களும் இருப்பாங்க, மனிதர்கள் போலவே தான் இருப்பாங்க, ஆனால் கயவர்கள் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.